கடலில் காணாமல் போன 5 பவுன் தங்கச் சங்கிலி. ஐயோ என அலறிய பெண், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க எடுத்து கொடுக்கிறோன்னு ஒன்று கூடிய முத்து குளிக்கும் வீரர்கள். போர்படை வீரர்கள் போன்று வரிசையாக அமர்ந்து தேடி மண்ணை அரித்து கடலில் புதைந்து கிடந்த தங்கச் சங்கிலியை மீட்டு எடுத்து கொடுத்த காட்சி. கண் கலங்கி மகிழ்ச்சி பூரிப்பில் நன்றி கூறிய பெண், திருச்செந்தூர் ஆண்டவனின் சக்தி அந்த முத்து குளிக்கும் வீரர்கள் கையில். சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களுக்கு குவிந்து வரும் பாராட்டுகளும் நன்றிகளும். தூத்துக்குடி சிவஞானபுரத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரது குடும்பத்தினர் 11 பேர் திருச்செந்தூர் வந்து அதிகாலை சுமார் 3 மணியளவில் கடலில் புனித நீராடினர். அப்போதுதான் அந்த திருவிளையாடல் அரங்கேறியது. கார்த்திக் மனைவி ஜோதி கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியை காணவில்லை. சாதாரணமாக குளத்திலோ ஆற்றிலோ விழுந்தால் கூட கிடைக்காது. கடலில் பேரலைகள் வந்து அடிக்கும் திருச்செந்தூர் கடலில் எங்கு தேடுவது? கண் கலங்கி அழுகிறார்கள். முருகா, என்ன இது போராட்டம், என்ன பாவம் செய்து விட்டோம் என கண் கலங்குகிறார்கள். புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதற்குள்ளாக 100க்கும் மேற்பட்ட கடல் அலைகள் அந்த பகுதியில் அடித்து கொண்டிருக்கின்றன. போலீசார் உடனடியாக அந்த படை வீரர்கள், கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களுக்கு தகவலை தெரிவிக்கிறார்கள். நேர்த்தியான முறையில் அங்கு குவிந்த தொழிலாளர்கள், எந்த இடத்தில் காணாமல் போனது, எந்த இடத்தில் குளித்தீர்கள் என விசாரித்துவிட்டு களத்தில் இறங்கி இப்படி அரித்து எடுத்து கையில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். இதனை பார்க்கும் வலைதளவாசிகள் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.